கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மேற்கு மாவட்டம் சார்பில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், விருதை வள்ளல் ஆர்ஜி என்கிற கோவிந்தசாமி மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பித்து மக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார். இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தை பெற்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நன்றினை தெரிவித்தனர். பங்குனி உத்திரம் என்பதால் பக்தர்கள் பால்குடம் காவடி அழகுத்தி ஏராளமானோர் அருள்மிகு குளஞ்சியப்பர் கோவிலிற்கு வேண்டுதல் செலுத்த வந்தனர். இதில் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் பயன்பெற்றனர். தானத்தில் சிறந்த தானம் அது அன்னதானம். அதனை பாட்டாளி மக்கள் கட்சியினர் தரமாக விருத்தாச்சலத்தில் செய்தனர். வேறு எந்த அரசியல் இயக்கங்களும் முன்மாதிரியாக பாட்டாளி மக்கள் கட்சி திகழ்கிறது என்பதற்கு இதுவே சாட்சி. பலரும் பாராட்டி வருகின்றனர். விருத்தாச்சலத்தில் கடைவீதி பாலக்காரை கோர்ட்டு குளஞ்சியப்பர் கோயில் அருகில் பல்வேறு இடங்களில் வந்து அன்னதானம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக 50க்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானம் வழங்கும் உணவினை பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அருகிலிருந்து நன்றாக சிறந்த முறையில் அதனை சமைத்து பொதுமக்களுக்கு வழங்கினர். இதில் ஏராளமான பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் முதியவர்கள் என ஏராளமோர் வாங்கி பயன்பற்றினர். சிலரும் இதனை வாங்கி தங்கள் வீட்டிற்கு கொண்டு சென்றனர். விருத்தாச்சலத்தில் மக்களின் பசியை போக்கிய பாட்டாளி மக்கள் கட்சி என்று பலரும் பாராட்டி வருகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து இது போன்ற நல்ல நல்ல வீடியோ வரும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.